நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிபு சோழன். இன்னைக்கு சைனாவை விட அதிபயங்கரமான மூன்று எதிரிகள் இந்தியாவுக்கு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க. இந்த துரோகிகள் யாரு யாருன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதல் எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா இலங்கை. ஏனென்றால் இவன் இப்ப சைனா கிட்ட நெருக்கம் காட்டுறான். இந்தியாவுடைய உதவி அவனுக்கு இலங்கையில தமிழர்களுக்கு எதிரான இறுதி யுத்தம் வரைக்கும் தொடர்ந்தது. இந்தியா உதவி செய்தது, தமிழ் விடுதலை புலிகளை கொண்டு குவிச்சிட்டான். இன்னைக்கு இலங்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. இலங்கையை மறு உருவாக்கம் செய்வதற்காக சைனா கிட்ட போய் கையேந்துறான். புராண காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கலாச்சார ரீதியாக எல்லா தொடர்பும் இந்தியாவுக்கு இருக்கிறது. நேசகரமாக நம்பிக்கைக்குரிய நாடுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அதாவது இலங்கையை வந்து கட்டமைப்பதற்கு சீனா கிட்ட போய் கையெழுந்துறான். இந்த துரோகியை நம்ம எப்படி நம்புவது? இவன் கையெழுந்துற உடனே சைனா கார குடுக்குன்னு ஓடி வந்து அங்க ராணுவ தளவாடங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதோட அங்க துறைமுகங்கள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஆர்வமா வந்து சைனா கார எல்லாவற்றிலும் ஈடுபடுறான். இது இந்தியாவுக்கு எதிராக தானே செயல்படும். இத்தனை நாளும் யார் காசுல சாப்பிட்டு இருந்தோம்? இன்னைக்கு இலங்கை என்ற ஒரு நாடுன்னு இருக்குதுன்னா அது இந்தியா செஞ்ச உதவிதானே. இந்த நன்றி எல்லாம் மறந்து போய் சைனா கிட்ட நேசகரம் நீட்டுவது இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து இல்லையா? அதனால இந்த எதிரியை இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. சைனாக்காரன் தெரிஞ்ச எதிரி, ஆனா இலங்கை தெரியாத பயங்கரமான எதிரி. ரெண்டாவது யாரும் கேட்டா நேபாளம். நேபாளத்துக்கும் நமக்கும் எந்த விசா தொடர்பும் கிடையாது. இத்தனை நாடும் கலாச்சார ரீதியாக புராண காலத்திலிருந்து ஒரே நாடாக இணைந்திருந்துதான் நேபாளம் இந்தியாவும். அவன் பணம் செல்லும், நம்ம பணமும் அங்க செல்லும், பண பிரச்சனையும் மறந்து கிடையாது. பூர்கா ரேஞ்ச் என்று நேபாள மக்களுக்கு நம்ம வேலையே கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம ராணுவத்துல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம தெருக்களை எல்லாத்தையும் சுற்றி திருவது பூர்காக்கள் தான், நேபாளக்காரன் தான். அவன் வேலைக்கு வர்றதா இருந்தாலும் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் எல்லாமே இந்தியா. ஆனா இப்ப இவன் முரண்பட்டு நிக்கிறான். எந்த விஷயத்துல கேட்டீங்கன்னா எல்லை பிரச்சனையா. ஏண்டா இந்தியா வேற நாடு கிடையாது, நேபாளம் வேற நாடு கிடையாதுன்னு இத்தனை நாளும் பேசிட்டு இருந்த நாம திடீர்னு நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஒரு எல்லை பிரச்சனை வந்தது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அதற்கான உள்ளார்ந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேபாளத்தில் இருக்கின்ற அரசியல். இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் வந்து நேபாளத்துக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு இந்திய மக்கள் மீது குற்றச்சாட்டு வச்சு நேபாளத்துல ஆட்சி செய்யறாமல அவன் ஆட்சி செய்யறான். இந்தியர்கள் வந்து எப்போதும் நம் மீது அத்துமீறுகிறார்கள், இங்க இருக்கிற நிலப்பகுதிகளை பறிக்கிறார்கள், இது நம்முடைய இறையாண்மையில் தலையிடுவதாகும், இனி இந்தியாவின் தலையீடு நமக்கு தேவையில்லை என்று சொல்லி நேரடியா போய் சைனா கிட்ட கையேன்றான். கேட்டா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியாளரும், சைனாவிலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியாளது, நாங்கள் இருவருமே சித்தாந்த ரீதியாக ஒன்று, அதனால் இந்தியாவுக்கு எதிரான நட்பு கொள்கையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று நயவஞ்சகத்தனமாக பேசிக்கொண்டு சைனாவிடத்திலிருந்து தொழில் முதலீடு இறக்குவது, சைனாவிலிருந்து கடன் உதவி பெறுவது, சைனாவிலிருந்து இலவசம் பணம் பெறுவது என்று இன்னைக்கு பேசிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் பேசுறானே, எவனா ஒருத்தன் நேபாளத்துக்காரன் சைனாவுக்கு வேலைக்கு போக முடியுமா? இல்ல நேபாளத்துக்காரனுக்கு சைனாக்காரன் தான் வேலை கொடுப்பானா? இவ்வளவு துரோகம் செய்கின்ற போது துரோகத்தை இந்தியா மீது காட்டுவது நேபாளம், இது சரியாக இருக்குமா? அதனால நேபாளம் ரெண்டாவது எதிரி நமக்கு. மூன்றாவது எதிரி இந்தியாவுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாக்குள்ளே இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறவர்கள். நம்ம ராணுவ வீரர்கள் வந்து எவ்வளவு தியாகம் செய்து நம்மளாம் நிம்மதியா தூங்க வச்சுட்டு அவங்க எல்லையில போராடிக்கிட்டு இருக்காங்க. 20 பேர் இறந்ததுக்கு இங்க இருக்கின்ற சில மத கைகூலிகள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, மோடி எதிர்ப்பதாக நினைச்சு கொண்டு நம்ம நாட்டு மக்களையும் நம்ம நாட்டு ராணுவத்தையும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்குங்க. இது எண்ணிக்கைதான் திருந்த போதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. தின்றது அத்தனையும் இங்கு, எல்லாம் சம்பாதிப்பது இங்கே, நடுநிலையாளர்கள் என்று சொல்வதும் மதசார்பின்மை என்று சொல்வதும் பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து சைனாவுக்கு இங்கிருந்தே ஆதரவு தெளிச்சு இருக்காங்க. எனக்கு கமாண்ட் செய்திருவங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏய் அடா சங்கி இருடா, இன்னும் 2 நாள்ல சைனாக்கார இந்தியாவை பிடிக்க போறான், அதுக்கப்புறம் எங்கடா பேச போறீங்க பாக்கலாம், அவன் தான்டா ஆம்பளை அப்படின்னு பேசிட்டு இருக்கான். தாய் நாட்டையும் தாயையும் பயிர்ப்பது ஒண்ணு இல்லையா? இவனுக்கு யாரு சொல்லி புத்திமதி வர வைப்பது? கொஞ்சம் திருந்துங்க. இந்த மூன்று துரோகிகளை இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. இந்த துரோகிகள் அதாவது ஒன்னு இலங்கை, இன்னொன்னு நேபாளம், இல்ல நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நமக்கு குழி பயிக்கின்றவர். இந்த 3 பேரை தவிர உலகத்தில் 184 நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதாவது நிரந்தரம் இல்லாத உறுப்பினர் ஐநா சபையில் இடம்பெறுவதற்கு இந்தியாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட, இந்தியாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை கூட, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை கூட, இந்தியாவின் மீது இருக்கின்ற ராணுவ நம்பிக்கை விட நம்ம நாட்டில் இருக்கிற எச்சங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்டா இத்தனை நாளும் இந்தியாவில் பிழைத்த இலங்கைக்கு நம்பிக்கை கிடையாது, இத்தனை நாளும் இந்தியா இல்லைன்னா நேபாளமே கிடையாது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த 3 துரோகிகளை இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் இந்த 3 இலக்கும் தான் எதிர்பார்த்து தான் சைனாக்கார போரே தொடக்க போறான். புரியுதா?
இவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது மிக மிக எளிது. அதையெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மக்களும் பொறுப்பை உணர்ந்து சைனாவுடைய பொருட்களை தவிர்த்துருங்க, அதுவே போதும். அரசுகள் ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டு சைனா பொருட்களை நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளும் சைனாவுக்கு பல பொருட்களை ஏற்றுமதி பண்றோம். அதுவும் இல்லாம சைனா கம்பெனிகள் இங்க வந்து எக்கச்சக்கமான கம்பெனிகள் இங்கேயும் இருக்கிறது. அதனால பொருளாதார ரீதியாக நமக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆனால் தன்னிச்சையாக மக்களாக நாம எழுந்து சைனா பொருட்களை தவிர்த்தோம் என்றால் சைனா ஆட்டம் கண்ணுடும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். சைனாவில் இருக்கிற ஏசியன் பேங்க் வந்து நமக்கு 5000 கோடி இப்ப கொரோனாவுக்காக கடன் கொடுத்துருக்கு. இந்த விஷயங்கள்லாம் அரசு திடீரென போட்டு கவுத்திராது, உடைச்சிடாது. அதனால நாம முன் வந்துதான் சைனா பொருட்களை தவிர்க்கணும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.